இன்று நாம் நடந்து முடிந்த மூன்று பாராளுமன்ற இடைத்தேர்தல்ல இரண்டு இடத்துல உத்தரப்பிரதேசம், அது அசாம் தர்காக இருக்கலாம், ராம்பூராக இருக்கலாம், இது இரண்டும் கூட பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சரித்திரத்துல முதன் முதலாக இன்று வென்றெடுத்திருக்கின்றோம். இந்த தொகுதி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை காலமாக ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தினால் அரசியல் நடந்து கொண்டிருந்தது. இங்க இஸ்லாமியர்கள் 50% மேல இருக்காங்க, அசாம் தர்க்கில் 45% இருக்கிறாங்க, ராம்பூர்ல 45% இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியும்? இது இந்துக்களுக்கான கட்சி. ஆனால் ஒரு ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது நம்முடைய மக்கள் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாக்கு பெட்டியில் 52% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல அறுதி பெரும்பான்மை, இரண்டாவது முறை சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். 26% கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கோவாவில மறுபடியும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்து, அதற்கெல்லாம் தாண்டி நம்முடைய தொண்டர்களுடைய கடுமையான உழைப்பு, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டு, நம்முடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய அருமையான இந்த உழைப்பு, என்ற அசாம் தர்க்கில் ராம்பூர்ல 45% மேல ஒரு தொகுதியில இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுடைய தொகுதியில வென்றெடுத்திருக்கிறோம். ஒரு ஒரு நாளும் கூட மக்கள் நமக்கு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் காங்கிரஸாக இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி, இந்த கட்சியை அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம். இந்தியா முழுவதுமே அது மலைவாழ் மக்களாக இருக்கலாம், பட்டியலின சகோதர சகோதரியாக இருக்கலாம், எந்த பகுதியாக இருந்தாலும் கூட வெற்றி மேல் வெற்றி இந்த கட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சகோதரர்களே உங்களுக்கு சொல்ல வேண்டும், சகோதரிகளை சொல்ல வேண்டும். ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த பிறப்பு, முதல் குடிமகன் குடிமகள் என்பது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி. நம்முடைய கட்சிக்கு 3 முறை இதுவரை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதன் பின்பு 2 முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இயற்கை வழங்கியிருக்கிறது. 3 முறை வாய்ப்பு கிடைத்த பொழுதும் நம்முடைய கட்சி இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இப்பொழுது குடிமகளாக யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்பது நம் கட்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அடல் பிகாரி வாஜ்பேயி ஐயா அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது நாம் தேர்ந்தெடுத்தது APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 2வது முறையும் அவரை இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பிய பொழுது இங்கே இருந்த தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொன்னார், கலாம் என்கின்ற பெயருக்கு கழகம் என்கின்ற பெயரும் இருக்கிறது என்று சொல்லியவர் இதே மண்ணில் வாழ்ந்த ஒரு மனிதர். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர்கள், இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2வது முறையாக வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விருப்பத்தை சொன்னபொழுது கலாம் என்கின்ற பெயருக்கு கழகம் என்கின்ற பெயர் என்று சொன்னார். நரேந்திர மோடி ஐயாவிற்கு முதல் முறையாக இந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு சென்றது. 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்திய சரித்திரத்தில் அந்த வாய்ப்பு. நாம் 3வது முறையாக இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு நம்முடைய கட்சி முன்மொழிந்திருப்பது, July 17 தேர்தல் நடக்கத்தான் போகிறது. இந்திய வரலாற்றிலேயே மிக அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற வேட்பாளராக திரௌபதி முர்மு அவர்கள் இருக்க போகிறார்கள். 75% மேலே திரௌபதி முர்மு அவர்களுக்கு வரப்போகின்ற வாக்கு வேட்பாளர். ஒரிசால ஒரு குக்கிராமத்தில் ஒரு குக்கிராமம், அந்த அவங்களுடைய வீட்டிற்கு அவங்களுடைய கிராமத்திற்கு முதன் முதலாக கரண்ட் போனது அவங்க MLA-வாக வென்றெடுத்த பிறகுதான். 2002-03 பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, தந்தை தாய் இருவருமே கூலி தொழிலாளிகளாக இருந்தவர். அங்கே பிறந்த ஒரு பெண்மணி பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு படிப்படியாக ஒரு ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று 2 முறை MLA-வாக இருந்து 2 முறை அமைச்சராக இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து இன்னைக்கு அந்த SD சமுதாயம் குறிப்பாக மலைவாழ் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு நம்முடைய கட்சி இந்த வாய்ப்பை கொடுக்கும். இது என்ன மெசேஜ் வெளியே சொல்லுது, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் இதன் மூலமாக மக்களுக்கு தெரிகிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யார் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றார்களோ, யாருக்கு பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவர்களை முதன்மைப்படுத்துவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கின்ற செய்தியை உரக்க சொல்லியிருக்கிறோம்.
அரசியலே நம்முடைய கட்சிக்கும் மாயாவதி அவர்களுக்கும் எலியும் பூனையும் மாதிரி. நாம் ஒரு பக்கம், மாயாவதி அவர்கள் ஒரு பக்கம். சமூக நீதிக்காக தமிழகத்திலே சென்ற கட்சி நடத்துவது போல அங்கே மாயாவதி அவர்களும் கட்சி நடத்துகின்றார்கள். முதலமைச்சராக யூபியில இருந்தவர்கள் நம்முடைய வேட்பாளரை முழுமையாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சி ஆதரிக்கிறது. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய கொள்கை எப்படி இருக்கிறதோ இந்த வேட்பாளர் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் இருக்கிறார்கள். நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாதவர்கள் அனைவருமே நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு. ஆனா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சமூக நீதியை பற்றி நம்முடைய முருகன் அவர்கள் நிறைய பேசுவார்கள், பேசுவதற்காக மேடைக்கு வந்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் என்ன பேசுறீங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களை போட்டா சரியா இருக்கும் அப்படி திருமாவளவன் சொல்றாரு. இதற்கு முன்பு ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவர் நிறுத்தப்பட்ட பொருள் சங்குமாவர்கள், அவர்களுக்கு வாக்களிக்காம இதே திருமாவளவன் அவர்கள் பிரணாப் முகர்ஜி ஐயாக்கு வாக்களிப்பார். தவறு கிடையாது, பிரணாப் முகர்ஜி ஐயா நல்லவர் தான். ஆனா அப்பொழுது ஒரு கிறிஸ்தவர் இருந்த பொழுது நீங்க ஓட்டு போடு. இன்னைக்கு அரசியலுக்காக மக்களை குழப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கம் அனைத்து மக்களும் வராமல் விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அரசியலுக்காக திருமாவளவன் நிபுணத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல திமுகவுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. எப்போது திரௌபதி முர்மு என்கின்ற பெயர் வந்ததோ அப்பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு காய்ச்சல் வந்திருக்கும். பெயர் எப்ப வந்துச்சோ காய்ச்சல் அன்னைக்கே வந்து என்னென்ன அரசியல் செய்யலாம் என்று நினைத்திருந்தார்களோ அனைத்தும் கூட தவிடுபடியாகிவிட்டது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு வாய்ப்பு இல்லை. அவர்கள் உண்மையான சமூக நீதி கட்சி, உண்மையான அடித்தட்டு மக்களுக்காக அந்த கட்சி நடக்கிறது என்று தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த உங்களுக்கு தைரியம் இருந்தால் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஆதரவை கொடுக்க நடக்க போகின்ற ஜனாதிபதி. அங்கேயும் அரசியல் உங்களுடைய கண்ணை மறைக்கும், அங்கேயும் நீங்கள் பொய்யை பேசுவீர்கள், ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பீர்கள். இதை அனைத்தையும் கூட தமிழக மக்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதிக்கான கட்சி எது, உண்மையின் பக்கம் எந்த கட்சி இருக்குன்னு மிக தெளிவாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த 8 ஆண்டுகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய சாதனையை நிச்சயமாக மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களும், அற்புதமான பேச்சாளர்கள் பேசியிருக்கின்றார்கள். புதிதாக ஒரு விஷயத்தை சொல்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களோ இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இரும்பு தூண்டராக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோ நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்திலே ஆத்மார்த்தமாக அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வீடு வீடாக ஏறி கொண்டிருக்கின்றீர்கள். வீடு இல்லாதவர்களை போய் பிடிச்சு கொண்டு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க, கேஸ் அடுப்பு இல்லாத சகோதரிக்கு கேஸ் அடுப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு மேடை போட்டு மைக் மூலமாக நாம் இதை செய்திருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இதை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். ஒரு ஒரு நாளும் கூட தமிழகம் முழுவதுமே பட்டி தொட்டியெல்லாம் கற்றுக் கொண்டிருக்கிறது. பட் இருந்தாலும் கூட 2-3 கருத்துக்களை சாதனையாக உங்களுக்கு சொல்வது நம்முடைய கடமை. சகோதரர், நான் நிறைய சாதனை செய்திருக்கேன். இந்த சாதனையினுடைய உச்சகட்டம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு முதல் முதலாக இந்திய ஜனநாயகத்தில் ஒரு சுயமரியாதையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. சுயமரியாதையா, அது எப்படிப்பட்ட மனிதனாக கூட இருக்கலாம், அது கீழ்கட்ட மனிதனாக இருக்கலாம், கூலி வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரியாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கக்கூடிய சகோதர சகோதரி, எந்த காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் கூட சுயமரியாதையை நம்முடைய அரசு கொடுத்திருக்கிறது. நாம் வந்துதான் 67 ஆண்டுகள் ஆன பிறகு மொத்தமாக இந்தியாவில் 5 கோடி 50 லட்சம் கழிப்பறைகள் கட்டியிருந்தார்கள். 2014 67 ஆண்டுகள் ஆன பின்பு ஒரு மனிதன் நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டார். அந்த ஒரு மனிதன் இந்த 8 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கு கட்டி கொடுத்திருக்கக்கூடிய கழிப்பறை மட்டுமே 11 கோடியே 51 லட்சம். 67 ஆண்டுகளாக 5 கோடி 50 லட்சம், 8 ஆண்டுகளிலே 11 கோடி 51 லட்சம். காரணம், ஒரு காரணம் இல்லைங்க, அடித்தட்டு மக்கள் இருந்து ஒரு மனிதன் பிறந்து அந்த வழியை உணர்ந்து ஒரு சகோதரி வீட்டில் கழிப்பறை இல்லை என்றால் இது பிரச்சனை இருக்கும் என்பதை புரிந்து டெல்லியிலே அமர வேண்டிய கட்டாயம் அல்லது அந்த மனிதன் நம்முடைய வழியை முழுமையாக உணர்ந்து நமக்கு சுயமரியாதை.
தங்கம் போல வீட்டிலே கொண்டு வந்து நம்முடைய மத்திய அரசு சேர்த்திருக்கிறது.
இங்கிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்களும் ஒரு ஒரு வீடாக சென்று உக்கரையில் இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்லி நம்முடைய அரசு கொண்டு வருகிறது. நம்முடைய இணையமைச்சர் முருகன்ஜி அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முருகன்ஜி நைட் 2 மணிக்கு போன் பண்ணாங்க, இதை சொல்ல சொல்லியிருக்கிறார்கள். நம்ம அனைவரும் சொன்னோம். இது ஒரு பக்கம் இப்போது காஞ்சாலாம் தாண்டி இப்ப பாருங்க, இந்த பத்திரிகையில ஒன்று பார்க்கிறேன், சென்னையினுடைய கமிஷனர் 1000 கிலோ காஞ்சாவை உளுத்தினார். இத்தனை சினிமா ஷூட்டிங், 1000 காஞ்சா நீங்க கிலோவை கொடுக்கிறீங்க அப்படின்னாவே அரசு மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறது. இந்த காஞ்சாவுடைய புழக்கம் தமிழகத்துல காஞ்சாவினுடைய தலைநகரமாக இருப்பது நம்முடைய சென்னை. இதுல நம்முடைய இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைமுறையை நாசமாகி கொண்டிருக்க, ஒரு தலைமுறையை காணாமல் போயிருக்கா, ஒரு தலைமுறை ரோட்ல 6 பேர் வந்திருக்கான், கைது எங்கிருந்து வந்துச்சு? காஞ்சா. யார் யார் பேச்சு கேட்கறது இல்ல, கைது எங்கிருந்து வந்துச்சு? காஞ்சா. ஸ்கூல்ல போய் ஒரு மாணவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றான், ஆசிரியர் எடுத்து பேசுறான், ஆசிரியர் அடிக்க வந்தான், எங்கிருந்து வந்துச்சு? காஞ்சா. இந்த காஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்கு ஆபரேஷன் 1, 2, 3 2024 லோக்சபா தேர்தல் வரும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காஞ்சா ஆபரேஷன் நம்பர் 400 என்று. ஒரு ஒரு நாளும் கூட இதை செய்வதற்கு ஒரு துணிவு இல்லை, முதலமைச்சருக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு துணிவு கிடையாது. என்ன முதலமைச்சர் நீங்கள், எதற்காக சட்டம் என்பது உங்களுடைய கையில் இருக்கு, எதற்காக காவல்துறையினுடைய அமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற கேள்விய கண்ணாடியை பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர். இதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, இதுவரை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 31 கமிஷன் போட்டிருக்காங்க. தமிழகத்திலே 31 கமிஷன், எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியவில்லை என்றால் கமிஷனை போடு. கமிஷன் என்கின்ற வார்த்தை திமுகவுக்கு பிடித்திருந்தாலும் கூட எதற்காக 31 கமிஷன், எதற்காக அமைச்சர்கள், எதற்காக கேபினட், எதற்காக ஒரு முதலமைச்சர், 31 கமிஷன். இதுல கொடுமை கொடுமை, நான் கோயிலுக்கு போனா அங்கேயே கொடுமை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையை சீர்படுத்த ஒரு கமிஷன், அதற்கு ரிட்டையர்டு நீதிபதி, அந்த நீதிபதி ரோட்ல போகும்போது நீதிபதியினுடைய பாதுகாவலருக்கு அருவாள் வேண்டும், காவல்துறையை சீர்படுத்த போட்ட கமிஷனுடைய தலைவருடைய பாதுகாவலருக்கு அருவாள் வெட்டுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கினுடைய நிலைமை இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கெல்லாம் சொன்னீங்க, யோகிஜி வந்து புல்டோசர் எடுத்துட்டு வராரு, புல்டோசர் வச்சு ஆட்சி பண்றாரு, யோகிஜி வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. ஆமாங்க, சட்டத்தை யோகிஜி கையில கடுமையாக எடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் இன்னைக்கு யூபியில எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நைட்டு 2 மணிக்கு தைரியமா ரோட்ல நடந்து போறோம், கை வைக்க சொல்லுங்க, கை இருக்கார் என்பதை தாண்டி அடுத்த நாள் வீடு இருக்கார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரிசு 70 வருடத்திற்கு மேல ஜெயிக்க முடியாத 2 தொகுதியில அசாங்கத்துல ராம்பூர்ல முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தினுடைய எம்பி பாராளுமன்றத்தில் செல்கிறார் என்றால் மக்களுக்கு தெரியும். இங்க டிவியில டிபேட்ட போடலாம், ஏசி ரூம்ல உட்கார்ந்து பேசலாம், திமுகவுடைய பேச்சாளர்கள் மைக் எடுத்து பேசலாம், மக்களுக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கை யார் பாதுகாக்கின்றார்கள், பெண்களுடைய பக்கம் யார் இருக்கின்றார்கள் என்று மக்களுக்கு தெரியும். 20 ஆண்டுகள் கழித்து மோடிஜியை குஜராத்தில் வைத்து நீங்க என்கொயரி போயிட்டு, இந்த குஜராத் கலவரத்திற்கே மோடிஜி காரணம், யாரு சொன்னா? 2 பேர் யாரு? 2 கைகூலிகள். அதை வந்து பத்திரிகையில சொல்றாங்க, அதை 2-3 பத்திரிகைகள் செய்தியாக போட்டு எப்படியாவது வளர்ந்து வருகின்ற மோடிஜி அவர்களே குஜராத்திலேயே கோழி அமுத்த மாதிரி அமைச்சிருக்கோம், வெளியே விடக்கூடாது என்று முயற்சி செய்கிறேன். அந்த மனிதன் குஜராத்தை தாண்டி இந்தியாவுடைய பிரதமர் என்பதை தாண்டி உலகத்தினுடைய தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, இன்னைக்கு சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு, இந்த மோடிஜி மேல போடப்பட்ட இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதை தாண்டி திட்டமிட்டு அந்நிய கைகூலிகளால் மோடிஜியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போடப்பட்ட வழக்கு. யார் அந்த 2 பேர் நேற்று ஜெயிலுக்கு போயிட்டாங்க, யார் அதை எடுத்தார்களோ அவர்கள் இருவருமே நேற்று இரவு சிறைக்கு சென்றார்கள். இப்போது லிபரல்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அதை வைத்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு கூட இதே நிலைமை வரத்தான் போகிறது. பொய்யை பரப்பி பொய் மூலமாக அரசியல் ஆதாயத்தை கையில் எடுத்து நீங்க 10 வருஷம் 5 வருஷம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வரும் பொழுது
பொய்யை பரப்பி அரசியல் செய்யக்கூடிய இதை போன்ற லிபரல்ஸ் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு குஜராத்துக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய லிபரல்ஸுக்கும் அந்த தீர்ப்பு பொருந்தும். அதுல எந்த மாற்று கருத்தும் சகோதர சகோதரர்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் அமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு முன்பு, இங்க நிறைய பேரு சாதாரண மக்கள் தான் இங்க வந்திருக்கீங்க. குடும்பத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு குதூகலமான திருவிழாவை போல இங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய அரசு ஏகப்பட்ட மாற்றத்தை செய்திருந்தாலும் கூட நான் பர்சனலாக ஒரு மனிதனாக பெருமைப்படக்கூடிய விஷயம் என்பது நம்முடைய டிஜிட்டல் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பணப்பரவல். அதை கொண்டு வந்த பொழுது நம்முடைய பி சிதம்பரம் அவர்கள் சொன்னார் பாராளுமன்றத்தில், ஐயோ என்ன படிக்காதவங்க தான் இந்தியாவில் அதிகமா இருக்காங்க, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, அவங்களெல்லாம் படிக்காதவங்க. இங்க கர்மவீரர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர் தான், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான். ஆனா இன்னைக்கு அந்த படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து செய்திருக்கக்கூடிய சாதனையா போன மாசம் மே மாசத்துல மட்டும் இந்தியால டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக டிஜிட்டல் பேடிஎம் கூகுள் பே இதையெல்லாம் பயன்படுத்தி இந்தியாவில் 612 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம். 612 கோடி மக்கள் தொகை 135 கோடி, ஒரே மாசத்துல மே மாசத்துல 612 கோடி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம். நாம் பரிவர்த்தனை செய்த பணம் என்பது 10,41,521 கோடி. யோசிச்சு பாருங்க, 2 வருடத்துல ஒரு மொபைல் போனை வைத்துக் கொண்டு அண்ணாச்சி பழம் விற்கக்கூடிய அம்மாவாக இருக்கலாம், டீ கடையில் இருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கலாம், ஆட்டோ டிரைவர் அண்ணனாக இருக்கலாம், முதன் முதலாக அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன்ல அந்த சுதந்திரம் வந்திருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு கூலி என்பது உடனடியாக அவர்களுக்கு வந்திருக்கிறது. 10,41,521 கோடி ரூபாய் 621 கோடி டிரான்சாக்ஷன்ல போகணும். இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகள், இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல அதிகமாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்த நாடு என்கின்ற பெருமையும் இந்தியாவுக்கு. ஹீரோ யாரு? நீங்க தான். அண்ணாச்சி பழம் விற்கிற அண்ணன், தக்காளி பழம் விற்கிற அக்கா, இளநீர் விற்கிற அண்ணன், கடையில டீ வித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரர், ஆட்டோ டிரைவர், ஹீரோ நீங்க. அதனால தான் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், உங்களை மையமாக வைத்து தான் நம்முடைய அரசு ஒரு ஒரு விஷயத்தையும் கூட கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ்ல நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இப்போது புதிதாக ராஜ்யசபா சீட் கிடைத்திருக்கிறது. யார் கொடுத்திருக்காங்க? டிஎம்கே கட்சி தான். டிஎம்கே கட்சி ராஜ்யசபா சீட் கொடுப்பதற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நேற்று கருத்து சொல்லியிருக்கார். இந்தியாவில் கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறது, அதை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றார். பி சிதம்பரம் அண்ணனுக்கு நினைவுபடுத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனார். இன்னைக்கு நீங்க ஒரு கையில மைக் எடுத்து திமுக காரங்க பேசுறதுக்கு ஒப்புச்சப்பாளையாக பேச வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொருளாதார மேதை என்று சொல்லக்கூடிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் நிலைக்கு வந்திருக்கிறார்? மேய்கதா நம்முடைய மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, எந்த காரணத்திற்கும் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்துவிற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். உடனே கடிதமா எழுதுறார் நம்முடைய முதலமைச்சருக்கு, கடிதம் முதலமைச்சர் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கு. கடிதமா எழுதுவார், தெரிந்தே கடிதம் எழுதுவார். இவங்க இங்கிருந்து பிளைட்ல டெல்லி போறதுக்கு முன்னாடியே நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட அந்த குழுவிலே சென்றிருந்தார். அமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே கர்நாடகா மாநிலம் மேகதாத்துவதற்காக சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில பதிவு செய்த அந்த லெட்டர் என்பது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தெரிந்த விஷயம், மத்திய அரசு சொன்ன விஷயம், பாராளுமன்றத்தில் நம்முடைய குடிநீர் அமைச்சர் ஷேகாவாத் அவர்கள் சொன்ன விஷயம், அதை வைத்து அரசியல், வீட்டை வைத்து அரசியல், இதை வைத்து அரசியல் மாறி மாறி வைத்த அரசியல். இங்கே இருக்கக்கூடிய காங்கிரசுடைய தலைவர் அண்ணன் அழகிரி அவர்கள் இன்று ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார், அக்னிபத்திற்கு எதிராக போராட்டம். நானும் பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற அந்த போராட்டம் எங்க நடந்தது, எத்தனை பேர் வந்தாங்க, ஒரு போட்டோ நாட்டு காங்கிரசுடைய போராட்டம் என்பது ஒருவர் கூட செல்லாத போராட்டமாக மாறிக்கொண்டிருந்தார். ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு சம்மன் கொடுத்து வாங்கன்னு கூப்பிடும் பொழுது இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இங்க இருக்கக்கூடிய இடி முன்னாடி போராட்டம் பண்ண போனாங்க.
மொத்தமாக சென்றது 200 பேர். பாதுகாப்புக்காக வந்த காவல்துறை 2000 பேர். அப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுகவுடைய கைகூலியாக மாறி காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் இந்த தமிழகத்திலே முற்றிலுமாக அடுத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. சமூக நீதி என்பது இலக்கணமாக இருப்பது நம்முடைய அதற்கு இலக்கணமாக இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய அமைச்சர் திரு அண்ணன் முருகன். தவறு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டுபிடித்து அந்த மனிதனை கட்சி வளர்த்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சகட்ட பொறுப்பிலே அந்த மனிதனை அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சமூகங்கள். அண்ணன் முருகன் அவர்களுடைய ஊருக்கு நீங்க போய் பாருங்க, எத்தனை பேர் முருகன்ஜியோட ஊருக்கு போனீங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோலூர் என்கிற ஊருக்கு நீங்க போகணும். அந்த ஊருக்கு போனீங்கன்னா தெரியும், அந்த ஊர்ல முதன் முதலா படிச்ச அந்த ஊரை விட்டு வெளியிருக்கிற ஒரு மனிதர் என்பது நம்முடைய அண்ணன் முருகன் என்பது. அந்த ஊருக்கு போனாவே தெரியும், அங்கே பிறந்து சட்டம் பயின்று பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு தேர்தலிலே பல முறை போட்டியிட்டு ஒரு முறையும் கூட கட்சியை வளர்ப்பதற்காக கட்சி செல்ல வேண்டும் என்று கட்சியினுடைய உத்தரவுக்காக தேர்தலில் நின்று கட்சியை வளர்த்து பின்னால் நம் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பு வந்து இன்னைக்கு 72 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு ஏழையிலும் ஏழை என்று சொல்லக்கூடிய அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து இதுவரை யாருமே அமைச்சர் ஆகலை. அண்ணன் முருகன் அவர்கள் அங்கே அமைச்சராக இருப்பது நமக்கு தமிழகம் முழுவதுமே கடந்த 2 நாட்களாக சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார். நானும் ஒரு கூட கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் முடித்துக் கொண்டு ஒன்றாக கோயம்புத்தூர் வருகிறேன். ஒரு முறை நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை பார்க்கும் பொழுது இந்த கட்சியிலே நாம் தொண்டனாக இருப்பதற்கு நாம் பெருமைப்படுகிறோம், இப்படிப்பட்ட கட்சியில் நாம் இருக்கிறோம், இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட தலைவர்கள் டெல்லியில தமிழகத்திற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியிலே நாமும் தொண்டர்களாக இருக்கின்றோம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சகோதரர் சென்னை இந்த கூட்டம் என்பது எப்பொழுதுமே நம்முடைய அண்ணன் நயினார் அவர்கள் சொன்னது போல மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும், அந்த மாற்றம் பேச்சு மாற்றமாக வந்து அரசியலே மாற்றம். இப்போது பாரதிய ஜனதா கட்சி என்பது முதல் கட்டத்தை தாண்டி 2வது கட்டத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். மனதிலே மாற்றம் வந்து பேச்சிலே மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. 2024 நயினார் அண்ணன் சொன்னார் 25 நாள் என்பது நம்முடைய இலக்கு 15 அப்படின்னா நயினார் அண்ணன் என்ன சொன்னாருன்னா 25 என்பது நம்முடைய இலக்கு, இன்னைக்கு தேர்தல் நடந்ததுன்னா 15 ஜெயிச்சாச்சு, இன்னும் 10 வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் 1.5 வருஷத்தில் நம்முடைய இலக்கு என்பது 25. இன்னைக்கு நயினார் அண்ணன் சொன்னது போல 15 கடந்திருந்தாலும் கூட இன்னும் 10 25 39 வந்தால் அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. 25 என்பது நிச்சயமாக லட்சியமாக டெல்லியிலே அந்த எம்பிகள் சென்று அமர வேண்டும். அதிலே பல பேர் மிக முக்கிய கேபினெட் மந்திரிகளாக லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பணம் நமக்கு வரணும், அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் இந்த கட்சியினுடைய தலைவர்களாக தொண்டர்களாக நம்ம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். அதற்கு கடுமையான இப்போது மழை வந்தாலும் கூட சேரை விட்டு யாரும் எதிர்க்காமல் நாம் அமரத்தான் போகிறோம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்ற கட்சியின் மீது இருக்கக்கூடிய உயிருக்கு மழை வந்தா வரட்டும், வருண பகவான் அவர்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து வரத்தான் போகின்றார், மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்முடைய எதிரிகளை அமர்ந்து அது எப்படிப்பட்ட கொட்டுகின்ற மழையாக இருந்தாலும் கூட அந்த 25 எம்பிக்கள் வேண்டும் என்றால் அதனுடைய சங்கல்பம் இன்று நாம் காட்ட வேண்டும். இந்த சங்கல்பத்தை காட்டும் பொழுது அந்த உறுதியை காட்டும் பொழுது இந்த கட்சிக்காக நாம் துணிந்து நிற்கின்றோம் என்கின்ற உறுதியை காட்டும் பொழுது நிச்சயமாக மாற்றம் நடக்கும். மிக முக்கியமாக இந்த 7 மாவட்ட தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய தாமரை சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்து மிகப்பெரிய இயக்கத்தில் உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு கட்சிக்காக பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக 2024 25 எம்பிக்கள் வரத்தான் போகின்றார்கள், எந்த மாற்றம் கிடைக்கிறது மனது தளரா எப்படிப்பட்ட விஷயத்தை ஏறினாலும் கூட. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசும் பொழுது திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மீதும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மீதும் திமுகவுடைய அமைச்சர்கள் ஏவல் படையை ஏறி காவல்துறையில எஃப்ஐஆர் போட்டு கைது செய்வதற்கான முயற்சியை நடந்து கொண்டிருக்கிறது. 6 பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போன ஒரு தலைவருடைய மனைவிக்கு போன் பண்ணேன், அக்கா போச்சுக்காதீங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டாரு, பர்சனா நாங்க வெளியே கொண்டு வந்துடுறோம், நல்லா பாத்துக்கோ எதுவும் நடக்காது. என்ன சொன்னாங்க தெரியுங்களா, தம்பே
அண்ணன் மூணு டைம் போயிட்டு வந்துட்டாரு புதுசுல, அவர் போயிட்டு சௌகரியமா வருவார், உங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, அதுக்காக வீட்டுக்கு எல்லாம் வராது, உங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க, அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வாங்க. இது பாரதியா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய மனைவி. சமீபத்திலே திமுகவில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த தம்பி சூர்யா சிவா குறிவை காவல்துறை கைது செய்து, இது ஒரு விதத்தில் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏனென்றால் 500 தலைவர்களை உருவாக்க வேண்டும், 1000 தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த முருகன் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் தங்கணம் கட்டி கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்க ஒருத்தரை கைது செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைவரை திமுக இலவசமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தட்டிலே வைத்துக் கொள்கிறார். அந்த உறுதிமொழி உறுதி எங்களுக்கு வேண்டும். ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு எங்களுடைய தலைவர் வெளியே வரும் பொழுது அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு தயாராக வருவார். கட்சி ஒரு வருடத்திலே செய்யக்கூடிய பணியை ஒரு ஜெயில் என்பது ஒரு மாசத்துல செஞ்சிடும். அதனால் எங்களுக்கு 1000 தலைவர்கள் வேண்டும். நீங்க குறிமச்சலா கைது பண்ணாங்க, மாவட்டத்துக்கு 3 பேர்த்த கைது பண்ணுங்க. 234 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலே அமர வேண்டும், 39 எம்பிக்கள் அமர வேண்டும். அதனால் இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது. எத்தனை கைதுகள் நடந்தாலும் சரி, எத்தனை பேரை குறிவைத்தாலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கை கட்டப்பட்டு வாயில் இருக்கக்கூடிய பல் பிடிக்கப்பட்டு செயலற்று இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம். ஒரு நாளைக்கு ஒரு கெடிகாரம் நின்று போச்சுன்னா கூட 2 முறை சரியான நேரத்தில் சரியான டைமை காட்டுறாங்க. என் கெடிகாரத்தை நிறுத்தி வச்சாலும் 2 முறை ஒரு நாளைக்கு அந்த டைம் சரியாகிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் இந்த மண்ணில் வரத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அமரத்தான் போகின்றார்கள். சக்கரம் என்பது சுழன்று கொண்டு தான் இருக்கும். அதனால் காவல்துறை நண்பர்கள், திமுகவுடைய ஏவலுக்கு நீங்கள் அடிமணியாக, தமிழக மக்களுக்காக நீங்கள் நெஞ்சுரத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்பது இந்த கட்சி உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக இருக்கு. அப்படி செஞ்சீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சகோதரி கூட்டு பலாத்காரம் நடக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல 26 வயசுல ரோட்டில் நடந்து போன ஒரு பையனை வெட்டிட்டு அவருடைய 2 குழந்தை அப்பாவுடைய போட்டோவை வச்சு டெய்லி சாமி கும்பிட்டுருக்காரு. உங்களுடைய கடமையை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கழுத்திலிருந்து செயின் காணாமல் போவார். அதனால் இதெல்லாம் விட்டுவிட்டு காவல்துறை நண்பர்கள் இந்த வேலையை முழுமையாக செய்ய வேண்டும் என்று கூட கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நல்லது நடக்கட்டும், தமிழகத்திலே தாமரை மலரப்போவது உறுதி, 2024 25 எம்பிக்கள் வரத்தான் போகின்றார்கள், டெல்லியிலே ஆட்சியில் அமரத்தான் போகின்றோம், தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய எம்பிக்கள் அங்கே கேபினட் மந்திரிகளாக இருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாரத் மாதா கீ ஜெய்.